விவசாயம் பற்றின படம், பட் எந்த படத்துலையுமே இந்த மாதிரி விவசாயத்தை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க. கதிர் ஃபிலிம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு, கண்டிப்பாக தியேட்டர்ஸ் வந்து பாருங்கள். ஆக்சுவலாக எல்லாரும் பார்க்க வேண்டிய படம், கண்டிப்பாக ஒரு அடி தியேட்டரில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை படம் சூப்பராக இருக்குது, பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம் ப்ரோ. விவசாயிகளுக்காக ஸ்டோர் பண்ணுவோம். நல்லா இருந்துச்சு, ஒரு நல்ல ஒரு சோஷியல் மெசேஜோட முடிச்சிருக்காங்க. இல்லை டைரக்டர் வந்து தினேஷ் பழனிவேல் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியல, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கும், என்ஜாய் பண்ணும். ஓகே, படம் நல்லா தான் இருந்துச்சு, ஃபார்மர் வச்சு முடிச்சதே நல்லா இருந்துச்சு. ஃபார்மர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்ல வராங்க ப்ரோ. ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து டேரெக்டாக பப்ளிக் போகணும், வேறு யாரும் இன்டர்மீடியட்ஸ் யாரும் இருக்க வேணாம் தான் சொல்லிட்டுருக்காங்க. வெரி குட், ஃபீல் குட் மூவி, ஒரு நல்ல மெசேஜும் இருக்குது, சாங்ஸ் ஆர் அமேசிங். ஸோ யா, கண்டிப்பாக வந்து பாருங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஆக்ட் பண்ணியிருக்க எல்லாருக்குமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட் மூவி, ஒரு புது டீம், ஒரு யங் டீமை சப்போர்ட் பண்ணி எல்லோரும் வரவேற்கணும். கரெக்டான டைம், அந்த மாதிரி ஒரு பெரிய ஹீரோஸோட படம் எல்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும், ஸோ இந்த மாதிரி ஒரு புது கான்செப்டில் புது ஒரு புது டீம் எல்லாம் வர்றப்போ நம்ம கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணோம். இல்லை அந்த பேட்டர்ன் மாதிரி கிடையாது. இப்போ வந்து விவசாயிகள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, பட் அதுக்கு வந்து ஒரு தீர்வான ஒரு விஷயம் எதுவும் கிடைக்கிறதில்ல. இது வந்து விவசாயம் நேரடியாக வந்து நம்ம மக்களோட தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இதில் இருக்குது. விவசாயத்தை நம்ம யார்கிட்டயே போய்ட்டு விற்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஸ்ட்ரைட்டாக விவசாயிட்டை நம்ம எப்படி போய் வாங்கணும் அப்படிங்கிறதான் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது படம் பார்த்தா அவங்களுக்கு புரியும், நம்ம எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. இந்த மாதிரி படத்தை நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும், தியேட்டரில் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணால் தான் இன்னும் இந்த மாதிரி நிறைய படம் வரும். தமிழ் சினிமாவுக்கு இந்த மாதிரி படம் ரொம்ப அவசியம், எல்லாரும் வந்து பார்க்கணும். ஆ, காமெடி கலந்த ஒரு ஸ்டோரி தான், நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக. காமெடி சில சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துருக்கலாம். ஆனால் அதுதான், சந்தோஷோட ரோல் சின்னதாக இருந்தாலும் பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். காமெடி பெருசாக இல்லை, சோஷியல் மெசேஜ் அவ்வளோதான். ஆ, எல்லாருமே டோட்டலாக எல்லாருக்குமே வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ கேமராலேருந்து மியூசிக்லேருந்து எடிட்லேருந்து எல்லாமே பக்காவாக, ஒவ்வொரு டீம் ஓவராலாக எல்லாருமே நல்லாவே பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. எங்கேயுமே லேக் ஆகாது, அதுதான் பெரிய ப்ளஸ்ஸு. எந்த இடத்துலையுமே ஐயோ இங்கே லேக் ஆகுது அப்படிங்கிற ஃபீல் வரவே வராது. ரொம்ப மூவி வந்து ரொம்ப கேஷுவலாக ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரி, மூவிக்குள்ளே போயிட்டோமா லாஸ்ட் வரைக்கும் நமக்கு மூவி விட்டு வெளியிலே வரமாட்டோம், மூவிக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது எப்படி டெவலப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, இதில் எப்படி இது ஏற்கனவே நிறைய படம் தான் சொல்லியிருக்காங்க. இவங்க வேறு ஒரு எப்படி சொல்கிறது, சிட்டிக்குள்ளே சொல்லாமல் வில்லேஜுக்குள்ளே வச்சு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். வில்லேஜ் எப்படி எப்படி சொல்கிறது, வில்லேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி டெவலப் பண்ணுறாங்க விவசாயத்தை அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். பர்ஃபெக்ட், ஏன்னா அவரை தவிர அந்த கேரக்டர் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியலை. கரெக்டாக அந்த கேரக்டருக்கு ஆப்டாக பொருந்தினாப்பில் ஒரு 20-25 minutes வந்தாலுமே பர்ஃபெக்டாக இருந்தது அவர் கேரக்டர். நல்லா பார்க்கும்போது நமக்கே ஒரு சிலிர்க்க வைக்கும் அந்த இடம். எண்டில் கிளைமேக்ஸில் வந்து ஒரு விவசாயிக்கான மெசேஜ் சொல்லியிருக்காங்க, இட்ஸ் வெரி நைஸ், வெரி வெரி நைஸ். எனக்கு காலேஜ் பாட்டில் வர சாங் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, இட்ஸ் மை ஃபேவரெட். டிஃப்ரெண்ட்டானு இல்லை, ஒரு நான் எப்படி சொல்கிறது, ஒரு எம்ஃபசைஸ் பண்ணுறது தான், ஒரு கான்செப்டை வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறது பீப்புளுக்கு. ஸோ அதை ரொம்பவே கிளியராக, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக அழகாக கொடுத்துருக்காங்க. ஆ, ஆக்சுவலாக இது வந்து விவசாயம் விவசாயம்னு ஆக்சுவலாக நிறையா இப்போது லாஸ்ட்லேருந்து எல்லா படமும் வந்தனால, இது வந்துட்டு என்னென்னா வந்து ட்ரெண்டிங்கில் இப்போது எல்லாமே ஆன்லைன் விஷயங்களாக இருக்கிறதுனால, ஸோ அதில் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல்ஸ் நம்ம பார்க்குறது வந்து எப்படின்னா வந்துட்டு விவசாயம் பண்ணுறது ஒருத்தன், பட் கொண்டு போய் கஸ்டமர்கிட்ட எடுத்துகிட்டு போகிறது நடுவில் சில நிறையா புரோக்கர்ஸ் அந்த மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக விவசாயிங்கள்கிட்ட போயிட்டு சேர்கிற மாதிரி ஒரு அக்ரிகல்ச்சர் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுற ஒரு படம் தான். ஸோ கண்டிப்பாக அது ஒரு பழைய கான்செப்டாக இருக்காது, கண்டிப்பாக ஒரு நல்ல கான்செப்ட் தான் அது. ஸோ அதை என்கரேஜ் பண்ணும், நம்ம கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணால் கண்டிப்பாக நல்ல ஒரு இதுனால் மியூசிக் நல்லாயிருக்கு, சூப்பராகவே நல்லாயிருக்கு. ஸோ அந்த என்னென்னா வந்து படம் ரொம்ப லேக்லாம் ஆகலை, கரெக்டாக இருக்குது, கரெக்டாக சீன் பை சீன் கரெக்டாக போகுது, நல்லாயிருக்கு, நல்லா தியேட்டரில் வாட்ச் பண்ணுறதுக்கு ஒருத்தான மூவி தான். இப்போ ஆக்சுவலாக வந்து நான் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் சின்ன நடிச்சிருக்கேன், அதுக்காண்டி நான் சொல்லலை, அதுக்காக நான் சொல்லலை. நான் வந்து எங்கேயாவது நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே வந்து எங்கேயாவது லேக் கேக்கு எதுவும் அடிக்கும், நம்ம ஓப்பனாக தான் டேரக்டர் சொல்லிட்டு போயிடுவோம் அப்படின்னு நினச்சேன். பட் பார்த்தேன், எனக்கே ஆச்சரியமாக போச்சு, ஓ இந்தளவுக்கு வந்திருக்கா படம் அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் அவர்கிட்ட நான் ஓப்பனாக ஃப்ராங்காக சொல்லிட்டேன், ஆனால் நல்லா பண்ணியிருக்கீங்க என்ன வாழ்த்துக்கள்னே அப்படின்னு சொன்னேன். நடித்ததுக்காக சொல்ல ஃப்ராங்காக சொல்கிறேன், நான் ஓப்பனாக பேசிடுவேன் அதனால்.